இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை வந்து பிரசங்கிக்கிறதை காட்டிலும் ஐ வுட் லைக் டு பிரிங் இட் மோர் லைக் ஐ மீன் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நான் வந்து சபைக்கு வந்து முன்பாக வைக்க விரும்புகின்றேன். சபையாக, வை டிட் ஜீசஸ் கம் இன் டு திஸ் வேர்ல்ட்? ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக, தொலைந்து போனவர்களை தேடி எடுக்கும்படியாக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக, சிலுவையில் தன்னுடைய ஜீவனை நமக்காக இரத்தத்தை சிந்தி பலியாக கொடுப்பது. கரெக்ட், இதெல்லாம் கண்டிப்பாக கரெக்ட். ஒருத்தரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, ஐ மீன் அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஒரு சரளமான விதத்தில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் அவர், ஐ மீன் இந்த இந்த டாப்பிக்கோடு நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்னா, அவர் வந்து தகப்பனை வெளிப்படுத்துறதுக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஹி கேம் டு ரிவீல் த ஃபாதர் காட், தகப்பனாகிய தேவனை அவர் மூலியமாக வெளிப்படுத்தும்படியாக வந்தார். ஆமென். தகப்பனை வெளிப்படுத்த வந்தார் என்று சொன்னால் அதுடைய அர்த்தம் என்ன? அவர் வந்து பல இடத்துல வந்து சொல்லியிருக்கிறார், நானும் தகப்பனும் ஒன்றாக இருக்கின்றோம். நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்பாவை பார்த்துட்டீங்க. என்ன பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, பிதாவாகிய தேவனை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தகப்பனை வெளிப்படுத்துறதுக்காக. தகப்பன் யாராக இருக்கின்றார், தகப்பனுடைய இருதயம் என்ன, தகப்பனுடைய குணாதிசயம் என்ன, தகப்பன் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருந்தால் எப்படி நடப்பார், எப்படி ஜனங்களை சந்திப்பார் என்று சொல்லி ஒரு தகப்பனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வந்தார். ஹல்லேலூயா. பார்த்தமியோசை வந்து ஒரு குருடனை வந்து குணமாக்கும் போது, குணத்தை தரத்துக்காக மட்டும் வரல, ஒரு தகப்பனாக இருந்தால் தன் மகனுக்காக என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தமியோசுக்கு செஞ்சார். அல்லேலூயா. ஒரு ஒரு ஸ்திரீ வந்து அந்த இரத்த போக்கில் வந்து காணப்படுகின்ற நேரத்தில் அவங்களுடைய ஜீவனில் சுகத்தை கொண்டு வரும்போது, ஒரு தகப்பனால், அந்த தகப்பனாலே அந்த வல்லமை இருக்கிறது, உலகத்தில் இருக்கிற தகப்பனால் அது முடியாது, ஆனால் நான் தகப்பனாக இருக்கிறேன் என்று சொல்லி வந்தார். 5000 பேரை வந்து போஷிக்கின்ற நேரத்தில், உங்கள் பசங்க வந்து கொஞ்சம் பசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? அதே போல தான் ஒரு தகப்பனுடைய இருதயம் துடிச்சது. அந்த வசனத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹி ஹட் கம்பேஷன் ஆன் த பீப்புள் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மனந்துருகி அவர் வந்து, ஓ இவர்கள் வந்து மேய்ப்பர் இல்லாத ஒரு ஆடுகளாக இருக்கிறார்களே என்று சொல்லி, எப்படியாவது இவர்களுக்கு வந்து உணவை தர வேண்டும் என்று சொல்லி அற்புதத்தை செஞ்சு உணவை வந்து கொடுத்துட்டாரு. ஆமென். விபச்சாரத்தில் கையும் கழுவுமாய் பிடிக்கப்பட்டவங்க பரிசேயர்கள் வந்து, வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்கள் வந்து, அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த ஸ்திரீயை வந்து நிறுத்துறாங்க, கல்ல கையில் வச்சுட்டு நிறுத்துறாங்க. ஏன் என்று சொன்னால் சட்டத்தை வச்சுருந்தாங்க. நின்றுட்டு அவங்க வந்து எல்லாரும் வந்து தூக்கி கல்லை தூக்கி அடிச்சுட்டு சாவடிக்கணும், அந்த அம்மா வந்து சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீர்மானித்த நேரத்தில், அப்போ இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹீஸ் பென்ஸ் டவுன், நீல்ஸ் டவுன், அவர் வந்து கிரவுண்டில் வந்து ஏதோ எழுதுறாரு. சரிங்களா? எழுதிட்டு கொஞ்ச நேரம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணை தூக்கி பார்த்தா எல்லாம் கல்லை கையில் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ அந்த அம்மாவை பார்த்து வந்து அவர் சொல்கிறாரு, நீ இனிமேல் பாவம் செய்யாக இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு மன்னித்து அந்த அம்மா வந்து ஏற்றுக்கொள்கிறாரு. இஃப் யூ லுக் அண்ட் டு தேட், இட் வாஸ் அன் எக்ஸாக்ட், இட் வாஸ் அன் பர்ஃபெக்ட் அ ஃபாதர் அண்ட் டாட்டர் மோமெண்ட். ஒரு தகப்பனும் மகளும் அந்த இடத்துல எப்படி இருந்திருப்பாங்களோ அந்த போல தான் இயேசு அந்த இடத்துல காணப்பட்டார். ஹல்லேலூயா. தகப்பனுடைய ஜீவனை வெளிப்படுத்த, நியாயத்தீர்க்கல பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நியாயத்தீர்க்கலன்னு சொல்லுங்க, குறைகளை சொல்லலை அப்படின்னு சொல்லுங்க. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை வந்து, தகப்பனுடைய ஜீவனை வந்து எல்லா நேரத்திலையும் வந்து வெளிப்படுத்தினார். இந்த காரியத்தை நான் வந்து கொஞ்சம் வந்து புரிந்து கொள்ளும்படியாக நான் இன்றைக்கு வந்து வேதத்திலேருந்து ரெண்டு பகுதியை நான் வந்து வைத்திருக்கின்றேன். ஒன்று வந்து யோசுவா எழுதின புஸ்தகம் 5:9 நம்ம வந்து வாசிப்போமா. யோசுவா எழுதின புஸ்தகம் 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்படுகிறது. ஆமென். திருப்பி வாசிப்போமா. எகிப்தருடைய நிந்தை புரட்டி போட்டேன். எகிப்தருடைய நிந்தையை நான் வந்து இன்றைக்கு புரட்டி போட்டேன் என்று சொல்லி யோசுவா இடத்தில் வந்து தேவன் வந்து சொல்கிறார். ஆமென். இந்த நாளில் எகிப்தோடைய நிந்தையை வந்து நான் வந்து புரட்டி போட்டேன். ஐ ரோல்ட் அவே த ரெப்ரோச் ஆஃப் ஈஜிப்ட் அவே ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறார். இதுக்கு ஒப்பாக இன்னொரு ஒரு வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 11 அதிகாரம். இது வந்து லாசரஸ் மறித்து போனதுக்கு அப்புறம் லாசரஸ் வந்து அந்த டூம்குள்ள வந்து அவங்க வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க, டூம்குள்ள வந்து அடக்கி வைத்திருந்தார்கள். அதை குறித்து வாசிப்போம். 38 வசனத்துல இருந்து வாசிப்போமே. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கலங்கி இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுதுன்னா, இயேசு வந்து கோபப்பட்டு ஆக்சுவலா கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே இது நாருமே என்று சொல்லி ஆண்டவரே என்று சொல்றாங்க. தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாள் இடத்தில் இயேசு அவர்களை நோக்கி, இவர்களை இவளை கட்டவிழ்த்து விடுங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து வந்து லாசரஸ் மரித்ததுக்கு பிறகு அந்த குகை கிட்ட வந்து எடுத்து போக சொல்கிறார் இவங்களை, சரிங்களா? மரியாள், மார்த்தாவெல்லாம் வந்து எடுத்து போக சொல்கிறார். எடுத்து போகிற நேரத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதுக்கு முன்பாக இருக்கிற வசனத்தை வாசித்தீங்க என்று சொன்னால், யோவான் 11 ஆல்மோஸ்ட் 1 வசனத்திலிருந்து இந்த 45 வசனம் வரைக்கும், 44 நினைக்கிறேன், 44 வசனம் வரைக்கும் லாசரஸை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அவ்வளோ பெரிய போர்ஷன் வந்து லாசரஸ், மரியாள், மார்த்தாவை குறித்து இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து வேதத்தில் வந்து வைத்திருக்கிறார். ஏன் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு லாசரஸை வந்து உயிரோடு எழுப்பி கொண்டு வந்ததை மாத்திரம் வந்து பார்க்க போகிறது அல்ல, மரியாளுடைய ஜீவனில் இருக்கின்ற, மரியாள் மார்த்தாளுடைய ஜீவனில் இருக்கின்ற அந்த வலியும், அவர்களுடைய ஜீவனில் அவர்கள் சிந்தித்திருந்த, ஓ இது நாற்றம் அடைகிறதே, இந்த நாற்றத்திலிருந்து நாங்கள் வந்து வெளியில் வர வேண்டும் என்று சொல்லி, எப்படி வந்து தேவன் வந்து லாசரஸை உயிரோடு கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு புதிய ஜீவனை, ஐ மீன் லாசரஸுக்கு புதிய ஜீவனை கொடுத்து லாசரஸையும் ஆசீர்வதித்தார், மரியாள் மார்த்தாலையும் வந்து எப்படி ஆசீர்வதித்தாள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக திருப்பியமாக யோசுவா 5:9 வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு எகிப்தோடைய நிந்தையை புரட்டி போட்டேன், உங்களிடத்திலிருந்து புரட்டி போட்டேன் என்று சொல்லி. கொஞ்சம் நம்ம வந்து வேத வசனத்தை வாசிக்கின்ற நேரத்தில் ப்ரோக்ரஷனாக நம்ம வந்து வாசிக்கும் போது யோசுவா 3:5 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, sanctify yourself for tomorrow the Lord will do wonders among you. தமிழ் யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார், நாளைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். பரிசுத்தப்படுத்துகிறது வந்து தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். சில இடத்துல நீங்களும் நானும் நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்களும் நானும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது, கை நீட்டக்கூடாத இடத்துக்கு கை நீட்டக்கூடாது. சில இடத்துல வந்து நம்மளுடைய ஜீவனில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து சோதித்து பார்த்து அந்த அழுக்கை வந்து தேவன் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லிட்டு நாம் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைய தினத்தில் உங்கள் மத்தியிலே அற்புதத்தை செய்வேன். அவங்க அவங்களை வந்து பரிசுத்தப்படுத்த சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யோசுவா 5:2 வசனத்தை வாசிப்போமா. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அக்காலத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி உண்டாக்கி திரும்ப 2 விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனை பண்ணு. 2 முறை வந்து நீ வந்து இஸ்ரவேல் புத்திரர்களை வந்து நீ வந்து விருத்த சேதனை செய்ய வேண்டும் என்று சொல்றாரு, சரிங்களா? திருப்பியமாக இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நீங்க வந்து விருத்த சேதனை, சர்க்கம்சைஸ் பண்ணுங்க என்று சொல்லி. ரோமர் 2:29 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், சர்க்கம்சிஷன் இஸ் தட் ஆஃப் த ஹார்ட்.
புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், நம்மளுடைய இருதயம் விருத்த சேதனப்பட்ட ஒரு இருதயமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை குறித்து லூக்கா 2வது அதிகாரத்தில் சீமோன் குழந்தையாக அந்த இயேசுவை பிரதிஷ்டை செய்கின்ற நேரத்தில் மரியாளிடத்தில் பேசும்போது அவங்க வந்து எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு மரியாளிடத்தில் இன்னொரு ஒரு காரியத்தை சொல்றாரு. 35வது வசனத்தை வாசிப்போமா. உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். மரியாதை உன் ஆத்மாவில ஒரு பட்டயம் உருவி போகும். தொடர்ந்து வாசிப்போம். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம், உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். உன் ஆத்மாவையும் உன் பட்டயம் ஒரு உருவி போகும். ஆங்கிலத்தில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அதை ஃபஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கனா, எதுக்காக இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், தட் த தாட்ஸ் ஆஃப் மெனி ஹார்ட்ஸ் மே பி ரிவீல்டு. ஒரு ஒருத்தருடைய இருதயத்தில் இருக்கின்ற நினைவுகள் வந்து வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரு. அதை வந்து நம்ம வந்து கிரேக்க மொழியில் வந்து வாசிக்கின்ற நேரத்தில் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஒருத்தருடைய இருதயத்தையும் எடுத்து வேண்டாத காரியத்தை வந்து கட் பண்ணிட்டு அந்த இருதயத்தை வந்து திருப்பியும் புதுமையாக ஆக்குறது தான் இயேசு கிறிஸ்து வேலையாக இருக்கிறது. ஏன் நம்மளுடைய இருதயத்தை வந்து அவர் வந்து கட் பண்ண வேண்டும், ஏன் வேண்டாத காரியங்கள் வந்து நம்மளுடைய ஜீவன்லேருந்து அவர் வந்து எடுத்து போட வேண்டும், ஏன் என்று சொன்னால், நம்ம எல்லோருமே வந்து ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்கு நம்ம வந்து முன்னேற தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். பல நேரத்தில் கிறிஸ்துவர்களாக நாம் ஒரு படியிலிருந்து இன்னொரு படிக்கு முன்னேற வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்தில் எல்லா நேரத்திலையும் நம்ம வந்து செழிப்பை குறித்து மாத்திரம் தான் யோசிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அதை பற்றி மாத்திரம் சொல்லலை, ஆக்சுவலாக அதை பற்றி சொல்லவே இல்லை. சொல்லுங்களேன், அதை பற்றி தேவன் வந்து சொல்லலை, சரிங்களா? செழிப்பை குறித்து மாத்திரம் தேவன் சொல்ல, செழிப்பை குறித்து சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தத்தின் மேல், மகிமையின் மேல், விசுவாசத்தின் மேல், விசுவாசம். ஸோ நம்ம வந்து தேவன் வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கக்கூடாது. நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், மகிமையின் மேல் மகிமை அடையணும், விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வந்து நம்ம வந்து அடையணும். மற்ற காரியங்கள் வந்து தேவன் கொடுப்பார், அதுக்கு பின்பாக நம்ம போக தேவையில்லை. ஹல்லேலூயா. மற்ற எது நம்மளுக்கு வந்து சேர வேண்டுமோ அது கண்டிப்பாக வந்து தேவன் நம்மளுக்கு எது சேர வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார், அவர் வந்து கொடுப்பார். ஸோ நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது யுத்தத்தில் இருக்கிறோம், எதிரியானவன் வந்து நம்மளுக்கு விரோதமாக இருக்கின்றான். எப்படி ஒரு பீச் பக்கத்தில் வந்து ஒரு சைக்கிள் நீங்கள் ஓட்டிட்டு போகும்போது எதிர்காற்று இருக்கும்போது எப்படி நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஓட்டுவோமோ, அதே போல் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக ஜீவிக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஜீவனை நாம் ஜீவிக்கின்றோம். ஆனால் ஒரு எதிர்காற்றை நாம் மேற்கொண்டு போகும்போது நம்ம வந்து நம்மளுடைய சைக்கிள் வந்து ஒரு கேர் சைக்கிள் போல் மாறும். ஆமென். ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் வல்லமை கொடுப்பாரு. இன்னும் வல்லமை கொடுக்கும்போது இன்னும் எதிர்ப்பு வந்து நம்மளுக்கு விரோதமாக எழும்பலாம். திருப்பியமாக தேவன் நம்மளுக்கு வந்து வல்லமையை கொடுப்பார். திருப்பியம் வந்து நாம் வந்து மகிமையின் மேல் மகிமையிலையும் விசுவாசத்தின் மேல் விசுவாசத்திலையும் நம்ம வந்து நடைபெற வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் எல்லா நேரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யோசுவாவில் இருக்கின்ற அந்த ப்ரோக்ரஷனை பாருங்கள். 3வது அதிகாரம் 5வது அதிகாரம் 2வது ஃபஸ்ட்டான ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளை தினத்தில் உன் மத்தியில் வந்து அற்புதத்தை செய்வேன். 5:2 என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய இருதய, ஐ மீன் சர்க்கம்சைஸ் அகெயின் இஸ் டெல்லிங் ஜாஷ்வா இன் கில்கல் தட் சர்க்கம்சைஸ் த இஸ்ரலைட்ஸ் ஒன்ஸ் மோர். ஒரு விசை திருப்பியமாக இவர்களை வந்து விருத்த சேதனை பண்ணி, ஏன் விருத்த சேதனை பண்ண வேண்டும் என்று சொல்லி, சர்க்கம்சிஷன் இஸ் த சைன் ஆஃப் த கவனன்ட். விருத்த சேதனை என்று சொல்றது உடன்படிக்கையின் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், அவங்க வந்து இவ்வளோ நாட்கள் வரைக்கும் மனாந்திரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 40 வருஷத்துக்கு மேலாக எகிப்தை விட்டு அடிமத்தனத்தை விட்டு அவர்கள் வந்து வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு வந்து வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் வாக்குத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல யுத்தங்களை வந்து அவர்கள் செய்ய வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னும் சில யுத்தங்களை நீங்கள் ஜெயித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அடுத்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக, உங்களுடைய வாக்குத்தத்தை நீங்கள் உங்களுடைய ஜீவனில் எடுத்துக்கொள்றதுக்கு முன்பாக, தேவன் உங்களை வந்து அந்த ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றார், அந்த உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வருகின்றார். உடன்படிக்கையுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், என்னுடைய தேவன் நான் வாலிபனாக இருந்தாலும் என்னை விட்டு போக மாட்டார், என்னை விட்டு விளங்க மாட்டார், என்னை கைவிட மாட்டார். எந்த யுத்தங்களாக இருந்தாலும் அவரால் எனக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன், அவரால் ஜெயத்தை கொடுக்கக்கூடும். ஆனால் அதுக்கு முன்பாக நீங்களும் நானும் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும்,
கவனன்ட்குள்ளாக வந்து நிற்கணும், உடன்படிக்கைக்குள்ளாக வந்து வந்து நிற்கணும். அதுக்கப்புறம் வந்து யோசுவா 5:9 சொல்கிறார், நான் எகிப்துடைய நிந்தையை புரட்டி போடுவேன் என்று சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 40 வருஷத்துக்கு முன்பாக தேவன் வந்து அவர்களை வந்து எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டார். 40 வருஷத்துக்கு முன்பாக அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தேவன் வந்து வெளியில கொண்டு வந்துட்டார், எகிப்துலேருந்து வெளியில கொண்டு வந்துட்டார், கட்டுகள்லேருந்து வெளியில கொண்டு ஐ மீன் சாபத்திலிருந்தும் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் தேவன் வந்து 40 வருஷத்துக்கு முன்பாக வெளியில கொண்டு வந்தாச்சு. ஆனால் 40 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைய நாள் உன்னை பரிசுத்தப்படுத்தி பண்ணதுக்கு பிறகு, நீ விருத்த சேதனை செய்ததுக்கு பிறகு, என்னுடைய உடன்படிக்கைக்குள்ளாக திரும்பி வந்ததுக்கு பிறகு, இன்றைய நாள் எகிப்துடைய நிந்தையை நான் புரட்டி போடுவேன். 40 வருஷத்துக்கு முன்பாக எகிப்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாரு, ஆனால் 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் எகிப்தை அவங்களுடைய ஜீவன்லேருந்து வெளியில் எடுத்து போட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றது கொஞ்சம் புரியுதுங்களா? 40 வருஷத்துக்கு முன்பாக அடிமைத்தனத்துலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்தாச்சு, 40 வருஷத்துக்கு பிறகு எகிப்துடைய நிந்தையை அவர்களுடைய ஜீவனிலிருந்து எடுத்து போட்டார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெப்ரோச்? நிந்தை என்று சொன்னால் என்ன? இதோட அர்த்தம் என்ன என்று சொன்னால், த ஸ்கான், த ஷேம், த பெயின், த ஹர்ட் ஆஃப் ஈஜிப்ட். ஹல்லேலூயா. எகிப்தில் இருந்த வேதனை, எகிப்தில் இருந்த வெறுப்பு, கசப்பு, காயங்கள், வலிகள், எகிப்தில் இருந்த ஷேம், வெக்கம், 40 வருஷத்துக்கு பிறகு எகிப்துடைய நிந்தையை புரட்டி போடுறான் அப்படின்னு தேவன் சொல்றார். ஹல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிருக்கு, வாட் எவர், ரட்சிக்கப்பட்டு நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டாலும் இன்னும் வலி இருக்கா? இன்னும் காயங்கள் இருக்கா? இன்னும் நிந்தை இருக்கிறதா? இன்னும் நம்மளுடைய ஜீவனில் வந்து அவமானம் இருக்கிறதா? இன்னும் என்னுடைய ஜீவனில் வந்து அந்த தோல்வியின் மனப்பன்மை, அந்த காம்ப்ளெக்ஸ் என்னுடைய ஜீவனில் வந்து காணப்படுகிறதா? கண்டிப்பாக இதை குறித்து நீங்கள் இதை மறைக்கக்கூடாது. அதுதான் வந்து நம்ம சொன்ன மரியாதை குறித்து, மார்த்தாலை குறித்து அதிகமாக நம்ம வந்து பேச போகிறோம். மரியாதை மார்த்தாலும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், லாதரஸ் இடத்தில் லாதரஸை வந்து மடித்ததுக்கப்புறம் வந்து குகையில் போட்டு கல்லை வச்சு மூடிட்டாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களால வலி தாங்க முடியல, அந்த கூட வைத்துட்டே இருந்தா வந்து நாற்றம் அடைந்து கொண்டுதான் இருக்கும், அதை எப்படியாவது நான் மறைச்சு வச்சிடணும், ஐ மீன் நான் புதைச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து வரும்போது முதல்ல ஏசு கிறிஸ்து கிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க? முதல்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது. நீங்கள் நினைச்சிக்கலாம், நீங்களும் நானும் சொல்லலாம், இயேசுவே என்னுடைய ஜீவனில் முன்னாடியே இந்த காரியத்தில் நீங்கள் தொட்டிருந்தீங்கன்னா இது என்னுடைய ஜீவனில் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஓ, முன்னாடியே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஜீவன் எப்படி இருக்கிறது? எல்லோருடைய ஜீவன் வந்து எல்லோருடைய ஜீவனில் சில வி டூ கேரி சம் ஆஃப் த பாஸ்ட் அண்ட் இட் எஃபெக்ட்ஸ் அஸ் வெரி மச் and stops us to go to the next level in life of faith, in glory, in the grace of God. Hallelujah. And God says, I will roll away the reproach of Egypt. Sanctify yourself, circumcise, come into the covenant. I'm rolling away the reproach of Egypt. நான் எகிப்துடைய நிந்தையை உன்னுடைய ஜீவனிலிருந்து என்னால் எடுத்து போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோருடைய ஜீவனில் ஏதாவது பாதிப்பு இருந்திருக்கலாம். தோல்வி அடையாதவர்கள் யாருமே இல்லை, குறையில்லாதவர்கள் வந்து யாருமே இல்லை, காயம் இல்லாதவர்கள் வந்து யாருமே கிடையாது. பலருடைய உதாரணத்தை வந்து நான் வந்து சபையில் எடுக்கல, நான் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் மை ஓன் எக்ஸாம்பிள். திருப்பியமாக என்னுடைய உதாரணத்தை நான் வந்து எடுத்துக்கொள்கின்ற நேரத்தில், 6 நாட்கள் ஐ மீன் நான் ரசிக்கப்பட்டுட்டேன், பாஸ்டர் ஆகிட்டு பல வருஷம் வந்து ஊழியத்தை செஞ்சாச்சு. ஊழியம் பல வருஷம் செஞ்சதுக்கப்புறம் கூட வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஐ ஹேட் திஸ் அப்ரூவல் சின்ட்ரோம், தமிழில் சொல்கிறது, என்னை வந்து அங்கீகரிக்கணும், யாராவது வந்து பாராட்டணும், அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பல வருஷமாக. சரிங்களா, பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேனா உடனே வந்து நான் யாராவது பிடிச்சி கேட்பேன், எப்படி இருந்தது பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் 4-5 பேர் என்னை பார்த்து சொல்லணும், பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தது, ஷர்ட் எப்படி இருந்தது, நல்லா இருந்தது. ஐ நீட் ஆல்வேஸ் அப்ரிசியேஷன்.
என்னுடைய எனக்கு எப்பவுமே வந்து யாராவது வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும், என்ன யாராவது வந்து அப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓ நீ பண்ணது ரொம்ப see today in the corporate world many things people say oh appreciation is important and all. I am not against it, but we cannot live by appreciation. பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்களேன், பாராட்ட தேடிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் இருந்தேன். சரிங்களா? யாராவது என்ன அப்ரூவ் பண்ணுவாங்களா? ஒருத்தர் சொல்லுவாங்க, ரெண்டு பேர் நான் வந்து பிடிச்சி கேட்பேன், நீங்கள் என்ன இன்றைக்கி எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்க, பிரசங்கம் எப்படி நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி. பல வருஷமாக என்னுடைய ஜீவனில் வந்து இது காணப்பட்டது, எனக்கே தெரியல எனக்கே ஐ மீன் இதனால் எதனால் இது வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் 9 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்பாக நான் அந்த ஏஷியன் ஆக்சஸுடைய ஃபஸ்ட் பேட்சில் வந்து பாஸ்டர்ஸுடைய, இப்போ வந்து நாங்கள் எப்படி ரெண்டு பாஸ்டர்ஸாக அந்த 5 தேசங்கள் போகிறது போல், அப்போ வந்து ரெண்டு பாஸ்டர்ஸாக ஒரு ஸ்டேட்லேருந்து, சென்னை ஸ்டேட்லேருந்து ரெண்டு பாஸ்டர்ஸ், ஆந்திராவிலேருந்து ரெண்டு பாஸ்டர்ஸ், கேரளாவிலேருந்து ரெண்டு பாஸ்டர்ஸ், பெங்களூர்லேருந்து ரெண்டு பாஸ்டர், அது மாதிரி வந்து ஒரு 12-14 பாஸ்டர்ஸ், கோவாலேருந்து ரெண்டு பாஸ்டர்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு 14 பாஸ்டர்ஸ் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து நாங்கள் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நாங்கள் வந்து பாஸ்டர்ஸாக மீட் பண்ணுவோம். ஐ மீன் இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அவுட் இன் த வேர்ல்ட், பட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் தட் மச் ட்ரூ ஆர் நாட். பாஸ்டர்ஸ்க்கு வந்து நண்பர்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உலகத்தில். சரிங்களா? அதனால் வந்து பாஸ்டர்ஸ்குள்ளே வந்து ஒரு நட்பை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இது ஒரு ஊழியமாக காணப்பட்டது. ஸோ அந்த ஏஷியன் ஆக்சஸ் மினிஸ்ட்ரியில் ஐ திங்க் அது வந்து 2.5 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து நடந்துட்டுருக்கும் போது, அப்போது வந்து ஒரு அந்த ஒரு மினிஸ்ட்ரி டைம் 3-4 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு எல்லோரும் நாங்கள் 14 பேர் வந்து சந்திப்போம். ஒருத்தர் ஒரு கோச் வருவாங்க, ஒரு ரிசோர்ஸ் பர்சன் வருவாங்க, ஐ மீன் எல்லாம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அப்போ வந்து ஒரு செஷனில் இருக்கும் போது அந்த செஷனில் வந்து ஒருத்தர் ஒரு ஊழியக்கார் வந்து சொன்னார், உன்னுடைய ஸ்கார்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ், உன்னுடைய ஜீவனில் இருக்கிற காயங்களும் உன்னுடைய ஜீவனில் இருக்கின்ற உயர்ந்த ஸ்தானங்களையும் எந்தெந்த இடத்துல நீ செலிப்ரேட் பண்ணியோ அதெல்லாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து எங்களையும் வந்து வழி நடத்தும். அப்போ வந்து ஒரு ஒருத்தரோட வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு கோச், எங்களுக்காக ஒரு கோச் வந்து அந்த 2.5 வருஷம் வந்து எங்களுக்காக நியமிக்கப்பட்டார். அந்த கோச் வந்து நான் படித்து முடிச்சுட்டு 10 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் வந்து என்னை ஃபாலோ அப் பண்ணிகிட்ருப்பார். சரிங்களா? ஆமென். ஸோ பண்ணிக்கொண்டிருக்கும் போது நான் வந்து என்னுடைய ஸ்டார்ஸ் ஸ்கார்ஸில் வந்து எழுதினேன். அப்போ வந்து என்னுடைய லைஃபை கொஞ்சம் ஷேர் பண்ண சொன்னாங்க, எல்லாருக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னுடைய லைஃபை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது சொன்னதில் என்னுடைய காரியங்கள் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து க்ளோஸ் குரூப்பாக இருக்கும், இங்கேருந்து எல்லா எந்த காரியங்களும் நாங்கள் வந்து வெளியில் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிலருடைய பாஸ்டர்ஸுடைய ஸ்டோரிஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஐ மீன் ஐ ஹாவ் ஒன் வண்டர்ஃபுல் க்ளோஸ் பாஸ்டர் ஃப்ரெண்ட், ஐ மீன் இஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட், he was made nude and beaten and beaten and beaten and he was living with that shame for many many years. Amen. அவரை வந்து நிர்வாணம், அவர் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஃப்ரெடி ஜோசப் மாதிரி இருப்பார், அதோட புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு உருவம், அவர் அடி அடின்னு அடித்து அவர் வந்து அந்த ஷேமில் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். God released him, God delivered him, the reproach he rolled it away that particular moment. Hallelujah. அதே போல என்னுடைய ஜீவன் என்னுடைய காரியங்கள் வருகின்ற நேரத்தில் அப்போ வந்து எல்லா காரியங்களும் என்னுடைய சாட்சி நான் சொல்லும்போது என்னுடைய பிறந்த நாட்கள் முதல் ஆரம்பத்துலேருந்தே எழுத சொன்னாங்க. அப்போ சொல்கின்றனால ஐ தாட் அபவுட் இட், நான் அதை யோசிச்சு பார்க்கும்போது எங்கள் அம்மா சொன்ன கதையெல்லாம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா சொன்ன கதையும் நல்லா இருக்கும். எங்கள் அப்பா பற்றி சில காரியங்கள் சொல்லும்போது எங்கள் அப்பா பற்றி தப்பாகவே நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல மனுஷனாக மாறிட்டு நல்லா ரசிக்கப்பட்டு நிறைய பேரை ஆண்டவருக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு வழிநடத்தினார். சரிங்களா? அப்போது எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல. சரிங்களா? எங்கள் அப்பா வந்து நீங்கள் சிலர் கேட்டிருக்கலாம் இதை குறித்து, 3 மாதம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த அபார்ஷன் மெடிசன் வந்து அந்த மருந்து வந்து 3 மாதம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தார். அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எடுக்கலை அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் அடிதடி தான் நடக்கும். அந்த மாதிரி விதத்தில் தான் எங்கள் அப்பா வந்து டெய்லி வந்து அந்த மெடிசனை வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ எப்படியாவது வந்து குழந்தைய வந்து அபார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் எப்படியோ வந்து கர்த்தருடைய கிருபையால் அபார்ட் ஆகலை. ஹலலூயா. ஐமீன் அதுக்கு பிறகு வந்து இந்த மற்ற காரியத்து மூலியமாக வந்து எப்படியாவது வந்து குழந்தைய வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பல முயற்சிகள் செய்தார், முடியல. எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த 9வது மாதம் வந்ததுக்கு பிறகு அவங்க நான் எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து பிறந்தேன். எங்கள் அம்மா வந்து அங்கே அட்மிட் பண்ணியிருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த லேபர் பெயின் இருக்கும்போது எல்லாரும் வந்து ஏதாவது நல்லதுக்கு சொல்லிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து உள்ளே அமைச்சிருப்பா, ஐ மீன் ஒரு கணவன் வந்து மனைவியை வந்து உள்ளே அனுப்புவாங்க. எங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்கிறார் எங்கள் அம்மா கிட்ட, இது ஐ மீன் there's no discrimination here but this is what I'm just sharing my story. Enna nadandhadu endru enga appa vandhu enga amma kitta vandhu sollirukkaru, paiya mattum perakkala appdin sonna en shoe kaalal midichu na vandhu kolandhiya saavadichiruven appdin sollitte ipdi dhaan sollitte enga amma vandhu andha labor room kullaga vandhu ponaanga. So adukapram vandhu after the birth you would have heard my testimony how my things have been. So
ஐ டென்ட் ரியலைஸ், எனக்கே தெரியல, நான் இவ்வளோ வருஷமாக 18 வயசில் நான் ரட்சிக்கப்பட்டாலும் கூட ஆல்மோஸ்ட் நான் 33, 32, 34 வயசு வரைக்கும் எனக்குள்ளாக ஒரு ரிஜெக்ஷன், ஒரு தமிழில் என்ன சொல்லுவீங்க, புறக்கணிப்பின் ஒரு ஸ்பிரிட், ஒரு கிரியை எனக்குள்ளாக இருந்தது. அந்த ரிஜெக்ஷனை நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்ரூவல் தேவை. I am not rejected, I am accepted. அப்படின்னு எப்பவுமே வந்து எனக்கு வந்து அப்ரூவல் தேவையாக இருந்தது. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் எப்பவுமே வந்து எல்லாரிடத்துலையும் வந்து என்ன இப்பெல்லாம் வந்து நான் யார்கிட்டயும் அந்த மாதிரிலாம் கேட்கறது கிடையாது. ஏன்னா பை சம்வேர் ஐ நோ வேர் ஆர் த ஏரியா சம்வேர் டு சம் எக்ஸ்டன் வி ஆர் ஃபெயிலிங், வி ஆர் டூயிங் குட் அண்ட் ஆல் தட். ஸோ பட் தட் வாஸ் த மூமெண்ட். அந்த நேரத்தில் அந்த ஒளியத்தோ அந்த அவர்களோடு இருக்கும்போது சில என்னுடைய ஜீவனில் தகப்பனை போல இருந்து எகிப்தோடைய நிந்தையை என்னுடைய ஜீவன்லேருந்து எடுத்து போடுறதுக்கு உதவி செஞ்சாங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய ஜீவன் இன்றைக்கு எப்படி இருக்கு? ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வந்து ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் ஞாயிறுதோறும் நாம் சபையில் வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்து போகிறது மாத்திரம், அதுக்காக மாத்திரம் தேவன் நம்மளை அழைக்கல. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் 40 வருஷத்துக்கு முன்பாக நாம் ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கலாம், 40 வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்றைக்கு எகிப்தோடைய நிந்தையை உங்களுடைய ஜீவனை எடுத்து தேவனால் வெளியில் போடக்கூடும். ஹல்லேலூயா. லாதரசோடைய ஜீவனில் அதுதான் நடந்தது. தேவன் வந்து என்ன சொன்னார் முதல்ல என்று சொன்னால், மரியாலையும் மார்த்தாலையும் பார்த்து சொன்னாங்க, எங்க லாதரத்தை நீங்க அடக்கம் பண்ணி வைத்திருக்கீங்களோ அங்கே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதாங்க எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. உங்க தலையில எத்தனை வெள்ள முடி இருக்கு, எத்தனை கருப்பு முடி இருக்கு, எவ்வளவு முடி கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். நம்ம எவ்வளவுதான் கலர் பண்ணிட்டாலும், நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து என்னதான் பண்ணி கொண்டாலும் அவருக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? இயேசு நானும் அப்படிதான் ஹேர் கட் பண்ணிட்டு தான் வந்து நிக்கிறேன். சரிங்களா? இயேசு கிறிஸ்துக்கு வந்து எல்லாமே தெரியும். அவருக்கு வந்து எங்கே அடக்கம் பண்ணியிருப்பான்னு தெரியாதா? ஆனாலும் மரியாலையும் மார்த்தாலையும் பார்த்து இயேசு சொல்கிறாரு, எந்த இடத்துல உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் இழந்து போனீங்களோ, எது வரைக்கும் உங்களுடைய விசுவாசம் இருந்தது, எந்த இடத்துல உங்களுடைய விசுவாசம் முடிக்கப்பட்டதோ அங்கே என்னை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த கல்லை புரட்டி போடுங்க என்று சொல்கிறாரு. ஏன் அவருக்கு எங்ககிட்ட சொல்கிறாரு? ஐ மீன் அங்கே இருக்கிற ஜனங்கக்கிட்ட, மரியாதும் மார்த்தாலும் இருக்கிறாங்க, சீஷர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து தேவன் சில நேரத்தில் உங்களுடைய ஜீவனில் சுகத்தை தருவதற்காக உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். ஏமேன். இல்லை நான் எதுவுமே செய்ய மாட்டோம், ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தணும், ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய முயற்சிகளும் இருக்க வேண்டும். ஏமேன். கல்லை வந்து புரட்டி போடுங்க என்று சொல்கிறாரு. ஏமேன். நீங்களும் நானும் நம்மளால் என்ன செய்யக்கூடுமோ அதை நம்ம செய்வோம். நம்மளால் எது செய்ய முடியாதோ அதை அவர் செய்வார். சுகத்தை நம்மளால் கொண்டு வர முடியாது, மரணத்திலிருந்து ஜீவனை நம்மளால் கொண்டு வர முடியாது, கல்லை நம்மளால் அகற்றி போடக்கூடும். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜீவனில் இருக்கிற இந்த வலியை இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் இயேசு கிறிஸ்து கூட கூட நீங்கள் குறைய கூட சொல்லலாம், இயேசு கிறிஸ்து மேலே கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம், நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அதில் நடந்திருக்காது அப்படின்னு பேசலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட நோ ப்ராப்ளம். எல்லா நேரத்துலையும் அப்படியே ஒரு பரிசுத்தவான் மாதிரி நம்ம வந்து இருக்க, வி டோன்ட் ஹாவ் டு ஷோ அவர் பீ இட். ரியலாக நம்மளுடைய ஜீவனில் சில பாதிப்பு இருக்கா, சில கண்ணீர்கள் இருக்கிறதா, சில காரியத்தை நம்மளால் வந்து மேற்கொள்ள முடியலையா, அந்த காரியத்தில் நீங்கள் ஜீவிக்கணும் என்று சொல்லி நான் சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு விடுதலையாக, ஏனால் அவர் வந்து தகப்பனாக இருக்கின்றார், தகப்பனை வெளிப்படுத்த வந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, உங்களுடைய வலி என்ன, நீங்கள் அதை மறைச்சி வைக்கலாம், அதை புதைச்சி வைக்கலாம், ஆனால் அந்த வழியை நான் வந்து சரி பண்ண வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. லாசரஸை உயிரோடு எழுப்பியாச்சு, லாசரஸை வெளியில் வா என்று சொல்லி எழுப்பினதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து தன் கூட இருக்கிற ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து போடுங்க என்று சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தான் சுகத்தை கொடுக்குறாரு. ஆனால் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, கட்டுகளை அவுத்து விடுங்க என்று சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து இடத்துல தான் நம்மளுடைய சுகம் இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன், உங்களாலையும் மற்றவங்களாலையும் என் உன்னுடைய ஜீவனில் இருக்கிற இந்த மரண கட்டுகளை தூக்கி போடக்கூடும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து சபை தேவை. அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு லார்ஜ் குரூப்பாக இருந்தால் மட்டும் போதாது, ஒரு ஸ்மால் குரூப்பில். நான் வந்து சொன்னேன், 14 பாஸ்டர்ஸ் மத்தியில் என்னுடைய ஜீவனில் வந்து தேவன் எப்படி வந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி. ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ், 9 வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய ஜீவன் அந்த இடத்துலேருந்து மாறிடுச்சு, ஊழியம் அந்த இடத்துலேருந்து மாறிடுச்சு, என்னுடைய விசுவாசம் அந்த இடத்துலேருந்து மாறிடுச்சு, என்னுடைய அபிஷேகம் அந்த இடத்துலேருந்து மாறிடுச்சு, அந்த எகிப்தோடைய நிந்தையை என்னுடைய ஜீவன்லேருந்து
தேவன் எடுத்து போட்டார் அந்த நாட்களில். நாம் பரிசுத்த படப்பட நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய ஜீவனில் தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழே நாம் எவ்வளோ அதிகமாக வருகின்றோமோ அவ்வளோ அதிகமாக நம்மளை ஒரு யுத்தத்திலேருந்து இன்னொரு யுத்தத்துக்கு நாம் வந்து ஜெயிக்கும்படியாக தேவன் நம்மளை வந்து எடுத்து செல்வார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவை வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, நம்ம வந்து வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், பிரதர் கேன் யூ ப்ளீஸ் கம், ரிச் கேன் யூ ப்ளீஸ் கம், ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து வந்து யோவான் 20வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் வந்து பிதாவை வெளிப்படுத்த தான் வந்தேன். கொஞ்சம் யோவான் 17வது அதிகாரத்தில் நம்ம வந்து வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்து பிதாவை இடத்துல வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறது போல் ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாரு. அது வந்து இட் இஸ் சீன் அஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ரேயர் எவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஜான் சாப்டர் 17. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் வந்து I magnified your name. Amen. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். I have declared your words. உம்முடைய வார்த்தையை அறிவித்தேன், போதித்தேன். I have performed your works. உம்முடைய கிரியைகளை நான் செய்து முடித்தேன். அதே போல் நீங்கள் எனக்கு யார் இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுத்து கொடுத்துருக்கிறீங்களோ நான் வந்து அவங்கள வந்து அவங்கள இடத்துல வந்து எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். யோவான் 20வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் என்ன சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தகப்பன் என்ன வசனத்தை வாசிப்போமா, 21 மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல, பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன், நானும் உங்களை அனுப்புகிறேன். அப்பா இயேசு சொல்றாரு, பிதா என்னை எப்படி அமைச்சிருக்கிறாரு, எதுக்காக எப்படி அமைச்சிருக்கிறாரு, நான் பிதாவை வெளிப்படுத்தும்படியாக இந்த உலகத்தில் பிதா என்ன அமைச்சிருக்கிறாரு. அதே போல் நானும் உங்களை அனுப்புகிறேன். எதுக்காக அனுப்புகிறாரு, இவங்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய சொல்லுங்களேன், இவங்க என்ன செய்ய வேணும், இவங்க பிதாவை வெளிப்படுத்த வேண்டும் இந்த உலகத்தில். வேறு எந்த காரியத்தை எது செய்கிறார்களோ இல்லையோ, பிதாவை வெளிப்படுத்த வேண்டும். நீங்களும் நானும் பிதாவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துறதுக்காக நாம் வந்து இருக்கிறோம். யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பிபிசி நியூஸ் மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஆமென். பிதாவை, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ பிரதா, பிதாவை வெளிப்படுத்தும்படியாக. அதே போல் ஜபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் அவர் வந்து என்ன சொன்னார், மை ஃபாதர் இன் ஹெவன் அப்படி ஜெபிங்கன்னு சொன்னாரா, என்ன சொன்னார், அவர் ஃபாதர் இன் ஹெவன். தேர் இஸ் அ வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் காலிங் காட் ஆஸ் மை ஃபாதர், ஹி இஸ் அ பர்சனல் காட் ஃபார் ஷோர், பட் ஹி சேஸ் ப்ரே லைக் திஸ், Our Father in Heaven. எங்களுடைய பிதாவை, நம்மளுடைய பிதா, அவர் ஃபாதர் இன் ஹெவன், பரலோகத்தில் இருக்கின்ற நம்மளுடைய பிதா. அவர் ஃபாதர்ன்னு சொல்லும் போதே ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லுது அந்த இடத்துல. ஆமென். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பையன் இன்னொரு பையனை பார்த்து மை ஃபாதர்ன்னு சொல்ல மாட்டான், என்ன சொல்லுவான், நம்ம அப்பா, பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்க, நம்ம அப்பான்னு சொல்லுங்க. ஹலலூயா. ஒரு குடும்பத்தின், ஒரு குடும்பத்துடைய ஒரு சிச்சுவேஷனில் வந்து தேவன் ஏன் கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் இருந்தால் தாங்க நம்மளுக்கு வந்து முழுமையான விடுதலை. அந்த குடும்பத்தில் வந்து சில தகப்பன்களோடு, சில உண்மையான இருக்கின்ற அந்த எல்டர் பிரதர்ஸோடு இருக்கும்போது தான் நம்மளுடைய கட்டுகளை வந்து அவருக்கு கூடும். இயேசு சுகத்தை கொடுப்பார், இயேசு ஜீவனை கொடுப்பார். லாதரஸ் வந்து உயிரோடு வந்தாச்சு. இந்தியில் வந்து சொல்லுவாங்க, ஜிந்தாத்தா பர்பி ஓ முருதாத்தா. ஆமென். உயிரோடு இருந்தோம், மரித்தவனை போல தான் இருந்தோம் சரிங்களா. ஏன்னா இன்னும் வந்து அந்த கட்டு இருந்தது, மூச்சு எடுத்துகிட்டு இருந்தான், ஹார்ட் பீட் ஆகிட்டு இருந்தது, ஆனாலும் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஜீவனை ஜீவிக்கணும் அப்படின்னு சொன்னால், அடுத்த நிலை நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், சீஷர்களை வந்து கட்டை அவிழ்த்து தான் ஆக வேண்டும் நம்மளுடைய ஜீவனில். நாம் வந்து அதற்காக தான் சபையில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வந்து சபையில் தகப்பன்கள் தேவை, பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்க வேண்டும். ஒரு ஒருத்தரை நேசித்து ஒரு ஒருத்தருடைய ஜீவனை வந்து நான் எப்படி விடுவிக்க கூடும், அவர்கள் வந்து தேவனுக்காக எப்படி எழும்பக்கூடும் என்று சொல்லி ஒரு ஒருத்தரோட ஜீவிக்க நாம் கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அங்கதான் நம்மளுடைய விடுதலை இருக்கு, அங்கதான் நம்மளுடைய பரிபூர்ணம் இருக்கிறது, அங்கதான் தேவன் நம்மளை ஜீவன்ல கொண்டு ஜீவனோட கொண்டு வந்தாலும் கூட அங்கதான் நம்மளால வந்து கட்டுகளை வெளியில போட்டுட்டு முழுமையாக உலகத்தில் ஜீவிக்க கூடும். யோசுவா அவர்களை திருப்பி வந்து விருத்த சேதனை பண்ணல என்று சொன்னால் அந்த எகிப்துடைய நிந்தை போயிருக்காது. நம்மளுடைய ஜீவனில் நம்மளுக்கு தகப்பன்கள் தேவை.